67வது தேசிய தின கொண்டாட்டத்தை காண 100,000 மேற்பட்டோர் இன்று காலை புத்ராஜயா சதுக்கத்தில் குழுமியிருந்தனர். நாட்டு மக்களிடையே தேசப்பற்று இன்னமும் மேலோங்கியிருப்பதை இது உணர்த்துவதாக தேசிய தின மற்றும் மலேசிய தின கொண்டாட்ட ஏற்பாட்டு குழு பெருமிதம் தெரிவித்தது. மலேசிய மடானி ஜீவா மர்டேகா என்ற கருப்பொருளிலான தேசிய தின கொண்டாட்டம் 17,000 பேர் பங்கேற்ற அணிவகுப்புகளுடன் தொடங்கியது. பல்வேறு அரசு நிறுவனங்கள், அரச மலேசிய ராணுவத்தின் முப்படைகள், தொண்டுழி அமைப்புகள், நாட்டுக்கு பெருமை சேர்த்த விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்டோர் அணிவகுப்பில் கலந்து கொண்டனர். 67வது தேசிய தினத்தை குறிக்கும் வகையில் பல்லின மக்கள், பல்வேறு வயதினர், பல்வேறு தொழில் பின்புலத்தை கொண்டவர்கள் மலேசியா மடானி உணர்வோடு 67 வாகனங்களில் ஊர்வலமாக வந்தது சிறப்பு அம்சமாக இடம்பெற்றது. அதோடு 1000 பள்ளி மாணவர்கள் இணைந்து வர்ண அட்டைகளை கையில் ஏந்தி நடத்திய ஹியூமன் கிராஃபிக் ஃபார்மேஷன் அங்கமும் வந்திருந்தோரின் பாராட்டை பெற்றது. நாட்டின் மாமன்னர் என்ற முறையில் சுல்தான் இப்ராஹிம் மற்றும் பேரரசியார் முதன்முறையாக தேசிய தின கொண்டாட்டத்தில் பங்கேற்றனர். பிரதமர் ரத்னஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், துணை பிரதமர்கள், அமைச்சர் பெருமக்கள், உள்நாட்டு வெளிநாட்டு அரசு தந்திரிகள் உள்ளிட்ட பிரமுகர்களும் மக்களோடு இணைந்து தேசிய தின கொண்டாட்டத்தை சிறப்பித்தனர்.